ஏஎம்டியோட ரீசன்ட் ப்ராசஸர்ஸ் நல்ல கேஷ் மெமரியோடு வருது இன்னும் சொல்ல போனால் அவங்களோட ரைசன் ஃபைவ் தௌசண்ட் சீரிஸ் ப்ராசஸரோட பெர்ஃபாமன்ஸ் பூஸ்க்கு இதுவுமே ஒரு முக்கிய காரணம் அவங்களோட யூனிஃபைட் கேஷ் சிஸ்டம் புது ஜிபியூஸில் கூட ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அது தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹே கைஸ் என் பேர் ஹாரிஸ் நீங்கள் பார்த்துருக்குறது சீஃபோடெக் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் சப்ஸ்கிரைப் கூடவே அந்த பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நம்ம பெஞ்ச் மார்க்ஸ் பக்கம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த கிராஃபிக் கார்டு பற்றி பேசுகிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன் கடந்த சில வருஷமாகவே ஏஎம்டி கிட்டே இருந்து பெருசாக என்விடியாவுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி எந்த ஹை அண்ட் கிராஃபிக் கார்ட்ஸும் வரலை என்ன தான் அவங்கக்கிட்ட நல்ல பட்ஜெட் டு ரேஞ்ச் செக்மெண்ட் கார்ட்ஸ் இருந்தாலுமே ஹை அண்ட் கிராஃபிக் கார்ட்ஸ்னு வரையில் என்விடியா கிட்ட கூட போக முடியல ஆனால் இங்கே இப்போ சீனே வேற ரேடியோ சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் கார்ட் நம்ம என்விடியாவோட ஆர்டிஎக்ஸ் த்ரீ தௌசண்ட் சீரீஸ்கே சவாலாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது முதல்ல நம்ம ஷேடோ ஆஃப் த டூம் ரைடர்லேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் இங்கே ரெசல்யூஷன் ஐடிபிக்கு செட் பண்ணியாச்சு இந்த AMD 6800 XT நம்ம Nvidia ஓட 3090 அப்புறம் 3070 ஓட நடுவுல இதோட பெர்ஃபார்மன்ஸ் இங்க இருக்கு எங்க கிட்ட இப்போதைக்கு 3080 கார்டு இல்ல இருந்தாலுமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்க இல்ல இந்த கார்டு 3080 க்கு ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கும்னு கன்ஃபார்மா சொல்லலாம் சோ இந்த மாதிரி PC கண்டென்ட்ட நம்ம சேனல்ல வந்து இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கீழ அந்த லைக் பட்டனை கண்டிப்பா வந்து பிரஸ் பண்ணுங்க இன்னும் கண்டிப்பா நிறைய PC கண்டென்ட்ட வந்து உங்களுக்கு கொண்டு வரோம் இங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா RTX ஓட

செமையா இருக்கு ஸோ ஸோ அதை வச்சு பார்க்க இல்ல ஆர்எக்ஸ் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்டியும் கண்டிப்பாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் த்ரீ தௌசண்ட் சிரிஸ் கார்ட்ஸ்னு வரையில் செகண்ட் ஜென்ரேஷன் ஆர்டி கோர்ஸ் அதுக்குள்ள கொடுத்துருக்காங்க இதுக்கு ஈக்குவலா ரேடியோன் தரப்புல இருந்து ரே ஆக்சிலரேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இது அவங்களோட ஆர்டிஎன்ஏ டூ கூட புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க ஒரு டெடிகேட்டடான ஹார்டுவேர் ஏஎம்டி அவங்க கம்ப்யூட்டர் யூனிட் கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆர்ஏ இல்லை ரேட் ரேசிங் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கார்ட்ஸ்னால் என்ன தானே யோசிக்கிறீங்க வெல் ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரீம் ப்ராசஸர் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு கம்ப்யூட் யூனிட் எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்டியில் செவன்டி டூ கம்ப்யூட் யூனிட்ஸ் கூட செவன்டி டூ ஆர்ஏஸ் வந்துருக்கு அது போல் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரடில் ரெண்டுமே சிக்ஸ்டி இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்றது புரியுது ஸ்டீம் ப்ராசஸர்னா என்ன என்விடியா கார்ட்ஸ் கூட கூடா கோர்ஸ் அதுதான் ஒரு ஜிபியோட பேசிக்கான பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லலாம் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்டியில் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஸ்டீம் ப்ராசஸரும் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட்ல த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியும் இங்கே இருக்குது த்ரீ தௌசண்ட் சீரிஸ் கார்ட்ஸ்னு பார்க்குறப்போ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இங்கே நம்பர் ஆஃப் கூடா கோர்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு இது மட்டும் வச்சு என்விடியா கார்ட்ஸ்லாம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த கூடா கோர்ஸை நம்ம டேரெக்டாக ஸ்டீம் ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ண முடியாது அதுக்காக தான் இந்த பெஞ்ச் மார்க்ஸ் இங்கே இன்னொரு விஷயமும் இந்த கேஷ் ஆர்டிஎன்ஏ டூல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த புது ஜிபி யூஸ் கூட ஏஎம்டி இன்ஃபினைட் கேஷை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி ஃபேப்ரிக் மாதிரி தான் ஆனால் ரைசன் ப்ராசஸருக்கு பதிலாக இங்கே ஆர்டிஎன்ஏ டூ ஜிபியூஸ்க்கு பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தா கூட இது ஆல்மோஸ்ட் சேம் தான் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்டி ரெண்டுமே ஒன் டுவெண்ட்டி எயிட் எம்பி ஆன் போர்டு ஹை ஸ்பீட் கேஷோட வருது ஏஎம்டி இது த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் பேண்ட் வித் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பிட் ஜிடிஆர் சிக்ஸ் வரை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மெமரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அது கூட மட்டும் நிற்கலை ரெண்டு கார்டுமே இங்கே சிக்ஸ்டீன் கிட்ஸ் ஜி டிடிடிஆர் சிக்ஸ் மெமரியோட வருது இது லாஸ்ட் ஜென் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் எக்ஸ்டியை விட ரெண்டு மடங்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் டுவெல் ஜிபிபிஎஸ் பேண்ட்விதும் கொடுத்துருக்காங்க நியூ ஜென்ரேஷன் ரேடியோன் கார்ட்ஸ் எல்லாமே பிசிஐஇ ஃபோர் பாயிண்ட் ஓ சப்போர்ட்டட் இந்த இடத்துல இதை சொல்லியாகணும் என்விடியா ஒரு ஸ்டெப் முன்னே போய் தேர்ட்டி எயிட்டி அப்புறம் தேர்ட்டி நைன்ட்டியில் ஜிடிடிஆர் சிக்ஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால ஹையான பஸ் ஸ்பீட்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் ரேடியோன் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி செவன்ட்டிக்கு ஒரு சம போட்டியாக இருக்குது ரெண்டுத்திலையும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பெட் பஸ் அப்புறம் ஜிடிடிஆர் சிக்ஸ் மெமரி இருக்குது பெஞ்ச் மார்க்ஸ் வச்சு பார்க்க இல்லை சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எயிட் கெட் மெமரி இதுக்கு தேர்ட்டி செவன்ட்டியை விட ஒரு அட்வான்டேஜாக இங்கே கொடுக்குது முக்கியமாக நம்ம ஹை ரெசல்யூஷன் கேம் ஆடும்போது நம்ம கேஷ் அப்புறம் டெடிக்கேட்டட் வீராம் பற்றி நிறைய பேசிட்டோம் ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு ரைசன் ஃபைவ் தௌசண்ட் சீரீஸ் ப்ராசஸரை ஃபைவ் ஹண்ட்ரட் சீரீஸ் மத போர்ட் கூட பேர் பண்ணையில் இந்த ஜிபியூஸ் ஏஎம்டியோட ஸ்மார்ட் ஆக்சஸ் மெமரியை யூஸ் பண்ணிக்குது இப்போ அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் வழக்கமா விண்டோஸ் பிசிஆர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எம்பி ஆஃப் ஜிபியூ யூ வீராம் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் ரைசன் சிபியூஸால் எல்லா ஜிபியூ வீராமையுமே PCI 4.0 இன்டர்ஃபேஸ்லேயே ஃபுல் பேண்ட்வெட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும் எங்கள் கிட்டே இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஹார்ட்வேர்ஸ் இருந்துமே எங்களால் இதை டெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா இந்த எம்பார்கோ டைமில் பயோஸ் அப்டேட் அவைலபிளாக இல்லை ஆனால் ஏஎம்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மட்டுமே கேம்ஸோட பெர்ஃபார்மன்ஸை சிக்ஸ் பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதே மாதிரி ஃபோர் கேல விளையாடுறப்போ இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் சில நேரத்தில் சிக்ஸ்டி எஃபிஎஸ் பேரியரை பிரேக் பண்ணலாம் ஸோ இந்த ஃபீச்சருக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன்னு தான் சொல்லணும் ஸோ இதெல்லாம் தான் ஆர்டிஎன் இட்டு கொண்டு வந்த சில இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் ஆஃப் கோர்ஸ் இங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் ரேட் ஷேடிங் டைரக்ட் டெக்ஸ்டரேசிங் மெஷ் ஷேடर्स சாம்பிளர் ஃபீட்பேக் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா இது கேமर्सஸ விட கேம் டெவலப்பர்ஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நம்ம அத ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இப்போ இங்க பவர் கன்சம்ப்ஷன் அண்ட் டெம்பரேச்சர் பத்தி பார்க்கலாம் இங்க எயிட் ஹண்ட்ரட் க்கு ரெக்கமெண்டட் பவர் சப்ளை னு பார்த்தா 750 வாட்ஸ் 6800 சிக்ஸ் 650 வாட்ஸ் இங்கே சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்டி மினிமமாக த்ரீ பண்ணுது 6800 250 ஹண்ட்ரட் டூ பண்ணுது இது RTX 3000 தௌசண்ட் cards கார்ச் கூட கம்பேர் பண்ணும்போது இது கம்மின்னு தான் சொல்லணும் ஏன்னா அது 350 ஃபிஃப்டி வாட் வரைக்கும் பவர் கன்சூம் பண்ணும் டெம்பரேச்சர்னு பார்க்குறப்போ ரெட் டெட் ரிடம்ஷன் டூ கேம் விளையாடுற போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு மேக்சிமமாக டெம்பரேச்சர் எயிட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போச்சு ஆனால் நூற்றி பத்து டிகிரி டெம்பரேச்சரை இங்கே நார்மலு தான் அப்படின்னு ஏம்டி சொல்லியிருக்காங்க ஆர்எக்ஸ் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்டியும் கூட அப்படி தான் கிளாக் பண்ணியிருக்காங்க இப்போது கார்டை பார்க்கலாம் இது ரெஃபரன்ஸ் கார்டு ட்ரிபிள் ஃபேன்ஸோடு வருது இங்கே ரெண்டு டிஸ்பிளே போர்ட் அவுட் ஒரு ஹெச்டிஎம்ஐ அது கூட ஒரு சி போர்ட் VR purpose கொடுத்திருக்காங்க இது ரெஃபரன்ஸ் கார்டாக இருந்தாலுமே NVIDIA மாதிரி இங்க எந்த ஸ்பெஷல் பவர் கனெக்டர்ஸும் இல்ல ரெகுலர் பவர் கனெக்டர்ஸ் தான் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் கம்பேரிட்டிவா சின்னதா இருக்கு ரெண்டு ஸ்லாட்ஸ் இதுக்கு போதும் டெஸ்ட் பெஞ்ச்ல நாங்க ரைசன் தேர்ட்டி நைன் பிப்டி எக்ஸ் ஸ்டாக் ஆன கிளாக் ஸ்பீட்ஸ்ல தான் யூஸ் பண்ணோம் இது கூட தேர்ட்டி டூ ஜிபி தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகா மெகாஹச் டிடிஆர் ஃபோர் ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாம் எம்எஸ்ஐயோட எக்ஸ் ஃபைவ் செவன்ட்டி மதர் போர்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஜிபியுன்னு பார்க்கையில் ரேடியோன் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்டி ரெஃபரன்ஸ் எடிஷன் கிகாபைட்டோட ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி செவன்டி கேமிங் ஓசி எடிஷன் கிகாபைட்டோட ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி நைன்டி ஈகிள் ஓசி அது கூட ஏரோஸ் டுவெண்ட்டி எயிட்டி டிஆ எக்ஸ்ட்ரீமை இங்கே யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ஹார்ட்வேர் பற்றி நிறைய பார்த்துட்டோம் ஏன்னா இந்த ஆர்டிஎன்ஏ டூ ஏஎம்டி கிட்ட இருந்து ஜிபி டெக்கில் ஒரு பெரிய லீப்புன்னு தான் சொல்லணும் ஆனால் ரேடியோன் கார்ட்ஸில் இருக்கிற பெரிய பிரச்சனை டிரைவர் சப்போர்ட் இது எப்படி மாற நம்ம வெயிட் பண்ணால் தான் தெரியும் ப்ரெஸ் ரிலீஸ் டிரைவர்ஸ் டேபிளாக தான் இருக்குது இங்கே எந்த பிரச்சனையும் கிளிச்சஸும் இல்லை இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பாக்கல இங்கேயுமே ஏஎம்டி அவங்க அட்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் சில ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே பெர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங் ஆப்ஷன்ஸில் மூணு டிஃப்ரெண்ட் பீசர்ஸ் இருக்குது சைலண்ட் பேலன்ஸ்ட் அப்புறம் ரேஜ் இந்த கடைசி ஆப்ஷனுக்கு பாக்ஸ்லேயே இந்த ப்ராசர் கொஞ்சம் ஓவர் கிளாக் கூட வருது அப்புறம் இந்த ரேடியோனோட ஆன்டி லேகும் இருக்குது இது APEX லெஜன் FORTNITE நைட் FIRST ஃபர்ஸ்ட் SHOOTERS ஷூட்டர்ஸில் லேட்டன்சியை குறைக்கும் இது AMDல மட்டும் இல்லை என்வீரியாவில் கூட அல்ட்ரா லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க இந்த லேட்டன்சி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இஸ்போர்ட் Players அப்புறம் ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் Radeon Anti-Lag அப்புறம் Dynamic Resolution Changer மூலமாக APEX லெஜன்ஸ் மாதிரி TWITCH ஷூட்டர் கேமில் High Frame Rate அது கூட வந்து ஒரு லேக் ஃப்ரீ experience இங்கே கொண்டு வர பார்க்குறாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து ஏஎம்டி இதை ரேடியான் பூஸ்ட்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போது ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு முக்கியம் இல்லை அதுக்கு பதிலாக உங்களுக்கு நல்ல கிராஃபிக்ஸ் தான் வேணும்னா ஏஎம்டி இதை பற்றியும் இங்கே யோசிச்சுருக்காங்க ஏஎம்டியோட ஃபிடலிட்டி எஃபெக்ட்ஸ் இங்கே இருக்குது இது என்விடியாவோட டிஎல்எஸ்எஸ் மாதிரி தான் வேலை செய்யும் இங்கே இது விஷுவல்ஸை ஷார்ப் பண்ணுது ரிஃப்ளெக்ஷன்ஸை ஆட் பண்ணுது சிம்பிளாக சொல்லணுன்னா கேம் பார்க்க இங்கே நல்லாயிருக்கும் ஆனால் இது எல்லாமே டெவலப்பர்ஸ் அவங்க கேமில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ஒரு விஷயம் தான் ஏஎம்டிக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு ஏஎம்டி காஸ் அவ்வளோவா அட்வான்டேஜ் எடுக்கிறது இல்லை ஏன்னா இந்த என்விடியா ஜிபியூ மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அதனால் இங்கே டீம் கிரீனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே மாஸ் இம்ப்ளிமெண்டட்டாக இருந்துச்சு ஆனால் ஏஎம்டி சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் சீரிஸ்ல இந்த நிலமை மாறும்னு தான் தோணுது இந்தியாவோட பிரைசிங் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியல ஆனால் யூஎஸ்ல சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி எயிட் அப்புறம் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் டாலர்ஸ்க்கு விற்குது என்விடியாவோட தேர்ட்டி எயிட்டி அப்புறம் தேர்ட்டி செவன்டி சிக்ஸ் நைன்ட்டி நைன் அப்புறம் ஃபோர் நைன்ட்டி நைன் டாலர்ஸ்க்கு விற்குது ஸோ இந்த தேர்ட்டி எயிட்டியை விட ஐம்பது டாலர் சீப்பாக இந்த ஆர் எக்ஸ் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்டி ஒரு பேங்க் ஃபார் த பக் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே தருது இதனாலேயே இந்த சிக்ஸ்டி நைன் ஹண்ட்ரட் எக்ஸ்டிக்கு நாங்கள் இன்னும் எக்ஸைட்டடாக இருக்கோம் இது இந்த வருஷத்துக்குள்ளே லான்ச் ஆகும் இப்போ நீங்கள் தேர்ட்டி செவன்ட்டி இல்லை தேர்ட்டி எயிட்டிக்கு போகலாமா இல்லை இன்னொரு சைட் டீம் ரெட்டில் இருக்கிற தேர்ட்டி எயிட் ஹண்ட்ரட் இல்ல 6800 எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்டிக்கு போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நீங்க வச்சிருக்க பட்ஜெட் அப்புறம் என்ன ரெசல்யூஷன்ல கேம் ஆட போறீங்கன்ற பொறுத்து தான் இருக்கு இப்போ நீங்க தென் ஐடி ஆட போறீங்கன்னா தேர்ட்டி செவன்டி தான் இன்னுமே பேங்க் ஃபார் பக் கார்டா இருக்கும் கே கேமர்ஸ்க்கு சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரடில் இருக்கிற எக்ஸ்ட்ராவான வீரம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் கன்வெர்டர்ட் ப்ரைஸை முன்னாடியே காட்டியிருந்தோம் ஆனால் இந்தியன் ப்ரைஸஸ் வந்த உடனே நாங்கள் கண்டிப்பாக பின் கமெண்ட்டில் இதை அப்டேட் பண்ணுறோம் பர்ஸ்னலாக நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா இங்கே டீம் ரெட் அப்புறம் டீம் க்ரீன் ரெண்டுத்துலேயுமே ஐஎன்ஜிபி யூஸில் நல்ல சாய்ஸஸ் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே எதாவது ஒரு சைட் சூஸ் பண்ணணும்னா ஏஎம்டியா இல்லை என்விடியாக நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் சப்ஸ்கிரைப் கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஹாரிஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சீஃபோல் டெக் தமிழ் பாய்